ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ இயக்குனர் பேரரசு இயக்கிய டாப் 15 மெகா ஹிட் திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் தெளிவாக. ஸோ பேரரசு மொத்தமாக வந்து 8 படங்கள் தான் இயக்கியிருக்காரு. எல்லாமே வந்து பேரரசோட படங்கள், எல்லாமே ஊரரசுன்னே சொல்லலாம். ஸோ ஊர் பேரை மையமாக வச்சு தான் படங்கள் எல்லாமே வந்து வந்திருக்கு. அப்புறம் நம்ம பேரரசு அவர்கள் வந்து சமீப மாதங்களாக வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து கதை எழுதியிருக்கேன். ஸோ விஜய் வச்சு இயக்குனா கண்டிப்பாக வந்து படம் வந்து வெற்றி அடையும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, வந்து நம்ம பேரரசு அவர்களுக்கு வந்து டேரக்டர்ன்ற ஒரு அந்தஸ்து மார்க்கெட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ போனி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம பேரரசு. ஸோ நம்ம விஜயை வச்சு ஒரு பெரிய டாப் ஸ்டாரை வச்சு இயக்குனா தான் அவர் கொஞ்சம் முன்னாடி வருவார். ஸோ அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக விஜய் பேரரசு இயக்கத்தில் படம் வந்தால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லை ஆகாதா, பேரரசு ஸ்டைலில் விஜய் நடித்தா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. ஸோ வாங்க, நம்ம 8வது இடத்துல என்ன படம் இருக்குன்னா சாம்ராஜ்யம் 2 சன் ஆஃப் அலெக்சாண்டர். இந்த திரைப்படம் வந்து ஒரு மலையாள திரைப்படம், ஜூன் மாதம் 2015 மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து தமிழ்லேயும் வந்து டப் ஆச்சு. இதில் யார் நடிச்சிருந்தாங்கன்னா மம்முட்டி, உன்னி முகுந்தன், பார்த்திபன் மற்றும் படம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து மலையாளத்திலே வந்து இந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ், ஃப்ளாப் தான். ஸோ தமிழில் வந்து சொல்லவே தேவையில்லை, சுத்தமாக ஓடவே இல்லை. அடுத்தபடி நம்ம 7வதாக பார்க்க போகிற திரைப்படம் திருத்தணி. அக்டோபர் மாதம் 2012 மட்டும் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. திருத்தணி படத்தில் வந்து பரத், சுனைனா, எம்எஸ் பாஸ்கர், பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன் மற்றும் நம்ம ராஜ் கிரண் அவர்களும் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு இசைன்னு பார்த்தா நம்ம பேரரசு அவர்களே தான் இசையே சொல்லிக்கிற அளவுக்கு திருத்தணி படத்தில் வந்து பாட்டு எதுவுமே வந்து ஹிட் ஆகலை. அதேமாரி இந்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஓவரால் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான், சில இடங்களில் மட்டும்தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ இருந்தாலும் இந்த பட்ஜெட்னு பார்த்தா ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். ஸோ போட்ட காசை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் தான், ரொம்ப 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 சுமாராக போன திரைப்படம் தான் திருத்தணி. அதனால தான் நம்ம 7வது இடத்துல வந்து வச்சுருக்கோம். அடுத்தபடி 6வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் திருவண்ணாமலை. டிசம்பர் மாதம் 2008 வருடம் திருவண்ணாமலை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யாரை நடிச்சிருந்தாங்கன்னா இரு வேடங்களில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பூஜா காந்தி, கருணா, சாய்குமார், வித்தாத் மற்றும் படம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு இசைன்னு பார்த்தா நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். ஸோ பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து சுமாராக தான் இந்த படத்துக்கும் இருக்கும். அதேமாரி இந்த படத்தோட ரிவ்யூஸ்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் தான், சில இடங்களில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ். திருவண்ணாமலை திரைப்படம் வந்து பாலச்சந்தர் அவர்களோட கவிதாலயா ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சது. அதேமாரி ஐங்காரன் இன்டர்நேஷனல் சார்பாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட் அடிச்சிருச்சு திருவண்ணாமலை. அதேமாரி மேக்ஸிமம் 100 டேஸும் வந்து இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சில பேர் இந்த திரைப்படம் வந்து ஹிட்டே ஆகலன்னு சில பேர் சொல்லலாம், எனக்கு நல்லாவே தெரியும். டிசம்பர் மாதம் சிலம்பாட்டம், திருவண்ணாமலை ரெண்டுமே வந்து ஒரே நாள் கிட்டே வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் சிலம்பாட்டத்தை விட அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஓடிச்சுன்னு சொல்லலாம் நாட்கள். அதேமாரி இந்த திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட்டெல்லாம் இல்லை, அந்த கமர்ஷியலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிட் அடிச்ச திரைப்படம் தான் திருவண்ணாமலை. அடுத்தபடி நம்ம 5வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் ஜனவரி 2008 பொங்கலை முன்னிட்டு வெளியான பழனி. இந்த திரைப்படத்தில் பழனி திரைப்படத்தில் பரத், காஜல் அகர்வால், குஷ்பு, எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். பாடலாம் வந்து கொஞ்சம் சுமாராக சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கும் சில பல பாடல்கள்லாம். அதேமாதிரி இந்த படத்தோட ரிவ்யூஸ்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ், சில இடங்களில் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதேமாரி இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தா ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷனை வந்து பெற்றிருக்கு பழனி திரைப்படம். ஸோ இந்த படமும் வந்து சில பேர் ஃப்ளாப்னுலாம் சொல்லலாம், கண்டிப்பாக கிடையாது. பழனி திரைப்படமும் வந்து கமர்ஷியலாக வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் பேரரசு அவர்களோடது. அடுத்தபடி நம்ம 4வதாக பார்க்க போகிற திரைப்படம் தர்மபுரி. தர்மபுரி திரைப்படம் வந்து 2006 அக்டோபர் மாதம் தீபாவளி முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு 20ஆம் தேதி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா விஜயகாந்த், லட்சுமி ராய், விஜயகுமார், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசைன்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். ஸோ பாடல் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ், சில இடங்களில் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் தான் தர்மபுரி படத்துக்கும். ஸோ இந்த தர்மபுரி திரைப்படம் வந்து ஓவரால் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி தான். இருந்தாலும் இந்த திரைப்படமும் சில பேர் வந்து ஃப்ளாப்பு இல்லை ஆவரேஜ்னு சொல்வீங்க, கண்டிப்பாக இது கிடையாது. தர்மபுரி திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட்டான மூவி தான். அடுத்தபடியாக நம்ம 3வதாக பார்க்க போகிற திரைப்படம் திருப்பதி. ஏப்ரல் மாதம் 2006 வருடம் தமிழ் வருட பரப்பை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா அஜித், சதா, அருண் பாண்டியன், ரியாஸ் கான் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு பாடலுக்கு நம்ம ஆக்ட்ரஸ் லைலா வந்து அஜித் அவர்களோடு இணைந்து நடனமாடிப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஓவரால் வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த சில படங்கள் கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த படத்துக்கு வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் தான் நிறையா கிடச்சிது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா பரத்வாஜ் அவர்கள் தான். பாடல் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த படத்தோட ரிவ்யூஸ்னு பார்த்தா கொஞ்சம் மிக்சடு தான், ஆனால் இந்த படம் வந்து அந்த படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்லாவே வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதேமாரி 100 டேஸையும் வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு திருப்பதி திரைப்படம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பிரகாரம் படி ஸோ இதுக்கு கீழே பார்த்த படங்களோட இந்த படம் வந்து நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றுக்கு தான். ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம 3வதாக வந்து வச்சுருக்கோம். அதே போல் ஓவரால் இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக வந்து இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் ஹிட்டாக ஆன திரைப்படம் தான். ஸோ கமர்ஷியலான ஒரு ஹிட் தான். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்த எல்லா படங்களும் வந்து ஹிட்டு ஃப்ளாப் தான். இப்போ 2வதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து சிவகாசி. நவம்பர் மாதம் தீபாவளியை முன்னிட்டு 2005 வருடம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. விஜய் அவர்களோட இணைந்து பிரகாஷ்ராஜ், அசின், கீதா, சரண்யா பொன்வண்ணன், எம்எஸ் பாஸ்கர், அதே போல் நம்ம
இயக்குனர் வெங்கட் பிரபு கூட இந்த படத்தில் ஒரு சின்ன அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் அனைத்து பாடல்கள் எல்லாத்துக்குமே. ஸோ பாடல் வந்து சூப்பர் ஹிட், ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட அப்பா தேனிசை தென்றல் தேவா. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே. ஸோ ஓவரால் இந்த திரைப்படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சிவகாசி படத்துக்கு. அதேமாரி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷனே சொல்லலாம். ஓவராலாக நம்ம சிவகாசி படம் வந்து தியேட்ரிக்கல் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தா 100 days வந்து நிறையா தியேட்டரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. 150 days வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு நம்ம சிவகாசி திரைப்படம். ஸோ பேரரசோட கேரியரில் ஒன் ஆஃப் யுவர் பிக்கெஸ்ட் ஹிட்னே சொல்லலாம் நம்ம சிவகாசி திரைப்படம். அதனால தான் நம்ம இந்த திரைப்படத்தை ரெண்டாக தான் வச்சுருக்கோம். அடுத்தபடியாக முதல் இடத்துல வந்து பார்க்க போகிற திரைப்படம் அதே 2005 பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் திருப்பாச்சி. ஸோ பேரரசு அவர்களோட முதல் திரைப்படம், விஜய் அவர்களை வைத்து, மற்றும் த்ரிஷா, மல்லிகா, கோட்டா ஸ்ரீனிவாசராவோ, அதேமாரி லிவிக்ஸ்டன், பசுபதி மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க திருப்பாச்சி திரைப்படத்தில். இந்த படத்துக்கு மொத்தமாக 3 மியூசிக் டைரக்டர். ஸோ தீனா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு. கட்டுக்கட்டு கீரைக்கட்டு சாங்குக்கு வந்து நம்ம தேவஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைச்சிருப்பார். அதே போல் கண்ணும் கண்ணும் தான் சாங்குக்கு வந்து மணி சர்மா அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பார். ஸோ இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் திருப்பாச்சி திரைப்படத்துக்கு. அதே போல் இந்த படம் வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து ஸோ அர்பன் ஏரியாவில் இருக்கிற ரவுடிஸ்லாம் வந்து ஒழிச்சு கட்டுறது தான் நம்ம ஹீரோவோட கதை அம்சம், ஹீரோ அவர்களோட தங்கச்சிக்காக. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். அதே போல் ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் பற்றி சொல்லவே தேவையில்லை, ஒரு மெகா கலெக்ஷனே சொல்லலாம். ஆர்பி சௌத்ரி அவர்களோட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன். கில்லின்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்த திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக அது திருப்பாச்சி தான். ஸோ இந்த படம் வந்து 200 days வந்து கம்ப்ளீட் பண்ணுறக்கு, சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஓடி 250 days வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு திருப்பாச்சி திரைப்படம். ஸோ கிட்டத்தட்ட கில்லி திரைப்படத்துக்கு ஈக்குவலாக வந்து நல்லாவே ஓடின திரைப்படம் தான். ஸோ இப்போவும் இந்த திரைப்படத்தை சன் டிவியில் வந்து ப்ரைம் டைமில் 6 வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ அதே போல் 2005 வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து திருப்பாச்சி பொங்கல் அன்னைக்கும் அதேமாரி சிவகாசி தீபாவளி அன்றைக்கும் வந்து நல்லாவே வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டரும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டும் வந்து கொடுத்துருக்காரு நம்ம விஜய் அவர்கள். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பேரரசு அவர்களோட டைரக்ஷன் தான். இருந்தாலும் நம்ம திருப்பாச்சி சிவகாசிக்கு அப்புறம் பேரரசு வந்து எந்த படமும் வந்து அந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து போயிடுச்சு நம்ம பேரரசு அவர்களோட ஒரு இதுவே, டைரக்ஷன் சாம்ராஜ்யமேன்னு சொல்லலாம். ஸோ பேரரசுனால மேக்ஸிமம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து மூவிஸ் வந்து உருவாக்குவார். ஸோ இயக்கின 7 தமிழில் சொல்கிறேன், 7 பார்த்தாலே வந்து ஸோ பேரரசு டைரக்ஷனாக அப்படின்னு தெரியாதவங்க கூட கண்டுபிடிச்சிடலாம். எல்லா படத்தோட சீக்வன்ஸும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரேமாரியும் இருக்கும். ஸோ சாங்ஸு, என்ட்ரன்ஸ் சாங்ஸு, அதேமாரி கதையோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே. அதே போல் பேரரசு அவர்களுக்கு வந்து ஒரு சீரீஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பேரரசு ஃபார்முலா அப்படின்னாலே வந்து அவரோட டைட்டில் தான். ஸோ எல்லா டைட்டிலுமே வந்து ஊர் பேர் மையமாக வச்சு தான் நம்ம பேரரசு அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு தமிழ் படங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம பேரரசு இயக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப் எல்லா கவுண்டவுனும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சா சாட்டிஸ்ஃபை ஆகலையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.